திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும், மகர ராசி நேயர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி என்பவர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் புத்தாண்டு. பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல்லிருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைகிறோம். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 1 இயர், இந்த 1 இயர் தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கின்றது. மகர ராசி நேயர்களே, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே மகர ராசிக்கு ஒரு மாற்றமாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மகர ராசியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல ஜென்ம குரு அமர்ந்திருக்கிறார். அப்போது ரெண்டு பேருமே ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதனாலே மகர ராசியை பொறுத்தவரை ஒரு டஃப்பான பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த டஃப்பான பீரியட்லேருந்து தப்பிச்சு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் அவுட்டிங் போகிற மாதிரி, வீட்டிலே இருந்தால் எப்படி ஒரு சங்கடமாக இருக்கும், அவுட்டிங் போனால் எப்படி இருக்குமோ அதே போல் கொஞ்சம் அவுட்டிங், அந்த கஷ்டங்களிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி வெளியில் வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ளே போகிற அந்த சூழ்நிலையை போல மகர ராசி என்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தர இருக்கின்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் சம்மந்தப்பட்டதாக, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்த கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸோ கம்பெனியாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸ் செய்வராக நீங்கள் இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, தொழிலில் உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இது நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தர இருக்கின்றது இந்த கிரக அமைப்புகள். எப்படி சார் இது நடக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம குரு, ஜென்ம சனி, அதோடு மட்டுமில்லாது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ராகு செவ்வாய் ராகு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிறக்கின்ற புத்தாண்டு இதில் எப்படி ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், ஸோ துலாம் ராசி தான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடாக அமைகிறது. தொழில் காரகன் சனி பகவான், ஆனாலுமே கூட அந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ஸோ இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். பட் இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் எந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்கள் தொழில்துறையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் நல்ல வளர்ச்சியை அடையும். உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த செயல் தடைகள், காரிய தடைகள், அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. ஸோ தொழிலில் வந்து தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்துறையில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்கள் வரவு செலவுகள் அதிகரிக்கும், பண வரவு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபைனான்ஸாக இருந்தால் பணம் கொடுத்து வாங்கக்கூடியது, ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அது அதிகரிக்கும். அதே போல் மனக்கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், அது எந்த சம்மந்தப்பட்டதாக இருக்கும், கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கம்பெனி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம்,
தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகள், தொழில் போட்டிகள் இருக்கணும். சும்மா மகாராசிக்கு தொழில் போட்டிகள் சம்பந்தப்பட்டது, ஏன்னா ஜென்மகுரு ஜென்மசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் போட்டிகள் இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு மனசில் பயம் இருக்குது, நம்மளால் முடிக்க முடியுமா, கம்ப்ளீட் பண்ணுவோமா, நாம இதை கண்டினியூ பண்ணுமா, ரொம்ப நாளைக்கு லாங் டைம் இதை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிச்சயமாக மகராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து, தங்களுடைய உத்தியோகம் சார்ந்து, தங்களுடைய வருமானம் சார்ந்து நிச்சயமான டவுட்ஸ் வந்து நிச்சயமாக நிலையானதாக இருக்கும். அப்போது இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இந்த டவுட்ஸ் எப்போ கிளியர் ஆகும், உங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளால் இது முடியும், கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை தரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது மகர ராசி அன்பர்களே. தன்னம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக, ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இதையும் மீறி இவ்வளோ நன்மை நடக்க இருக்குது, ஆனால் இதையும் மீறி உங்களுக்கு எதையும் அங்கே ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அப்பொழுது தான் உங்களுடைய பிறப்பு இவ்வளோ நன்மை நடக்க இருக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கலை. அப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஆரஸ்கோப்பை நீங்கள் ஒரு வாட்டி செக்அப் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதுலேருந்து வெளிவர முடியும் மகர ராசி அன்பர்களே. ஸோ கம்பெனியை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகளால் தொந்தரவு, அதாவது எதிரிகளை எந்த விதமான தொந்தரவுகள் இருக்கும், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான தொந்தரவுகள். அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த குரு சனி தொடர்பு வந்து ராகுவோட சனி ராகு தொடர்பு வந்தால் இருட்டு சம்பந்தப்பட்டது, இரவு சம்பந்தப்பட்டது, மந்திரம் மாந்திரிகங்கள் ஆகட்டும், வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், மந்திர தோஷங்கள், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு மனசில் ஒரு பயம் ஒரு அச்சம் இருக்குமே ஆனால், அதுவே மகர ராசியாக இருந்து சூரிய தசை நடக்குமே ஆனால், அல்லது மகர ராசியாக இருந்து மிதுன புதன் தசை நடக்குமே ஆனால், அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும், ஆரோக்கிய குறைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. மகர ராசி நண்பர்களில் இந்த மாதிரி சந்தேகங்கள் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அப்போ உங்களுடைய ஆரோஸ்கோப்பை கொண்டு நீங்கள் அதற்கான பிராயச்சித்தங்கள் அல்லது முலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே. சரி, சினிமா துறையை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை, வாய்ப்புகளை, எதிர்காலத்தை நல்லா உருவாக்கி தருவதற்கு காத்திருக்கிறது. ஒரு நல்ல பிரசன்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மகரத்திற்கு அஞ்சாம் இடத்திற்கு வருகிற சூரியன் வருகின்ற பொழுது, அல்லது அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படி எடுத்துக்கலாம், ஸோ ஆவணி மாதம் வரும், ஆவணி மாதம் ரொம்ப சிம்மத்துக்கு வந்துடுவார், அல்லது வந்து ஆடி மாதம், அது வந்து ஆகஸ்ட் மாதம்னு சொல்லிட்டு சொல்லலாம், அப்போ வந்து கடகத்தில் இருப்பார். அப்போது இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் நிச்சயமாக இந்த சினிமா துறையை சார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பை, ஒரு பிக் சான்ஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி சாமி கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அதை கொண்டு நீங்கள் அதை பிடிச்சிட்டு அதை ஏனையாக பயன்படுத்தி நீங்கள் அடுத்த நிலைக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சினிமா துறைக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போல் உங்கள் முதலீடுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அது எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கொஞ்சம் அந்த சுமைகள்லாம், கடன் சுமைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அடுத்தது அரசியல் எப்படி இருக்கும், அரசியல் களத்தை பொறுத்தவரையில் வேறுபட்டதாக இருக்கும். நிச்சயமாக அரசியல் களம் மகர ராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடியதாக, அனுகூலம் செய்யக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி என்பதில் அரசியல் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக நம்புங்க, உங்களுக்கான அதுக்கான முயற்சிகளை எடுங்க, அதிகமாக கடுமையாக உழைத்து காட்டுங்கள். எப்பேற்பட்ட கடுமையான நேரங்களாக இருந்தாலும் அந்த நேரமெல்லாம் உங்கள் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே கடினமான உழைப்பாளி என்பது தான் அவருடைய பொருள். ஸோ ரொம்ப ஆர்டர் பண்ணால் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் சனி பகவான் வந்து அவனை ரொம்ப கடுமையாக உழைக்க செய்வார்.
ரொம்ப கஷ்டப்படுத்தி உழைக்க சொல்லுவா. அதுதான் விஷயம். அதனால தான் அவன் உழைக்கும் போது தான் நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், என்ன கஷ்டப்படுறேன்னா நான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படையாக சொல்கிறான். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதே போல் இந்த டெண்டர் தொழில் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது பிடபிள்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், எனி டிபார்ட்மெண்ட், எனி ஒரு டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, ரோட் கார்கோ, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர் சம்மந்தப்பட்டவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு சிறப்பான முறையில் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் சிறப்பான எதிர்காலத்தையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். நீங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, அது ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரி தான், பில்டர் ஆனாலும் சரி தான், ஒரு குவாரிகள் சம்மந்தப்பட்டதாக ஒரு புதிய ப்ராஜெக்டை நீங்கள் கையிலெடுப்பீங்க. அதே போல் அவங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. அதே போல் வேலை வாய்ப்பு பொறுத்தவரை உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி தான், ஏற்றுமதி இறக்குமதி, திருமணம் சம்மந்தப்பட்டது, குடும்பம், இந்த எல்லா ஆஸ்பெக்டுமே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற நன்னாளிலே, இந்த என்ன உங்களுக்கு ஜென்ம சனி, ஏழரை சனி, மத்தியம சனி, என்ன சனி நீங்கள் சொன்னாலும், இந்த வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பிஸ்னஸ் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, பயத்திலிருந்து, சங்கடங்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த நான் சொன்ன இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ நீங்கள் இந்த உங்களை இது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அதுக்கு என்ன பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அது உங்களுடைய ஆரஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இருவருடைய ஆரஸ்கோப் பர்தச்சாட்டியை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டு சரியான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் சரியான முறையில் செய்வீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ மகர ராசியை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும், தமிழ் புத்தாண்டாகவும், அதே சமயத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றமாகவும், அரசியலுக்கு வெற்றியாகவும் தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதே போல் நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சாமி, நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகமா, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொன்று கூட நம்ம ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும், ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல் குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்லேருந்து ஆலய கும்பாபிஷேகலேருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.